வணக்கம் நேர்களே இது பொதிகை பொதுகை பிரிவு வழங்கும் மக்கள் மிடை நிகழ்ச்சி கடந்த ஒரு வருட காலமா நம்ம அதிகம் பயன்படுத்தின வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா கரோனா அது மட்டும் இல்லாமல் ஒரு புரிதலே இல்லாமல் நம்ம மூணு வார்த்தை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தோம் ஆர்டிபிசிஆர் சிடி ஸ்கேன் செஸ்ட் எக்ஸ்ரே இதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு தெரிய வேணாமா யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து வருட காலத்திற்கு மேலாக இதுல தற்கரையா ஒரு சேவையை செய்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்ப தற்போது காந்தி மெடிக்கல் காலேஜோட ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டரா இருக்கிற மருத்துவர் ரவி ரங்கநாதன் அவர்கள் நம் நிலையம் வந்துள்ளார் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ பதவதைக்கிற வார்த்தைன்னு பார்த்தா கரோனான்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் முதல் அலையில் பார்த்தீங்கன்னா சிடி எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அப்படின்னு எடுக்கணும்னா மக்கள்லாம் ரொம்ப பேனிக் ஆனாங்க பயந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களை எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு ஆட்கொள்ளப்படுத்துனீங்க அனைத்து பொதிகை நேயர்களுக்கும் எனது ஆழ்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் முதல் அலை தொடங்கும் பொழுது வந்து நுரையீரல் எந்த அளவிற்கு பாதிப்பு வரும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுனால எல்லா நோயாளிகளுக்கும் உடனடியாக எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் தேவை என்று நினைத்தார்கள் இதில் என்ன விதமான தயக்கம் இருந்ததுன்னா எக்ஸ்ரே மிஷின்லேருந்து நமக்கு வந்து ஒரு நோயாளி வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போனாருன்னா அந்த ரூமில் கொரோனா வைரஸ் இருக்குமா அதுலேருந்து நமக்கு நோய் பரவிடுமா சிடி ஸ்கேன் கருவிக்கிட்ட போனால் அங்கிருந்து நமக்கு நோய் பரவிடுமா போன்ற பல தயக்கங்களும் கேள்விகளும் இருந்தன ஆகையினால் அது வந்து அதுக்காக நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட அதற்காக ஸ்பெஷல் ஒரு பிரிவை ஏற்படுத்தி அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் தேவையான தற்காப்பு முறைகள் பிபிஇ கிட்ட மாஸ்க் போன்றவற்றை அழித்து அவர்களை ஊக்கமளித்து சீனியர் ப்ரொஃபஸர் எங்களை போன்றவர்களே கூட இருந்து நாங்களே அதை செயல்முறையாக விளக்கி அந்த தயக்கத்தை போக்கி தான் நாங்கள் இதை வந்து ஆரம்பித்தோம் கண் கண்ணுக்கே தெரியாமல் இந்த கரோனாங்கிற எதிரி நம்மளை படாப்படுத்திட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த சிடி ஸ்கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பப்ளிக் கிட்ட சிடி ஸ்கேன் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த சிடி ஸ்கேனுங்கிறது நிஜமாலுமே தேவையா சிடி ஸ்கேன் முதல் அலையில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு டயக்னோஸ்டிக் இன்வெஸ்டிகேஷனாக கருதப்பட்டது ஆனால் மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து என்ன இருந்துக்கிட்டோன்னா சிடி ஸ்கேன்னால் ஏற்படும் மாற்றங்கள் தெரிவதற்கு லேட்டாகும் நோயாளிக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் மற்றும் மற்ற இரத்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரக்கூடிய மாற்றங்களை வைத்தே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் என்பது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிடி ஸ்கேன் வந்து அவ்வளோ அவசியம் இல்லை ஆனால் எல்லோருடைய மனசுலேயும் வந்து சிடி ஸ்கேன் ஒரு முதற்கண் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் லைன் இன்வெஸ்டிகேஷன் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய கடந்த கால அனுபவத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் சிடிக்கு மேலே நம்ம எடுத்ததில் நம்ம என்ன நம்மளுடைய புரிதல் என்ன வந்திருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து எந்த விதத்துலையும் வந்து நோயை கண்டறிவதற்காக நோய் பாசிட்டிவ் என்று தெரிவதற்காக சிடி ஸ்கேன் கண்டிப்பாக தேவையில்லை பேஷண்டோட சிம்டம்ஸும் அவர்களுடைய ஆக்சிஜன் லெவலும் தேவை இருந்தால் ப்ளட் இன்வெஸ்டிகேஷன்ஸும் அதுக்கு அடுத்தப்பலாம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுமே வந்து போதுமானதாகும் இப்போ சிடி ஸ்கேன் வந்து அதில் இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிக்க ஆகும் லேட் ஆகும்னு சொன்னீங்க எந்த நேரத்தில் சிடி ஸ்கேன் எடுக்கிறத அட்வைஸ் சிடி ஸ்கேன் என்னை கேட்டீங்கன்னா வந்து நோயாளி ஆக்சிஜன் சாச்சுரேஷன் ரொம்ப குறைஞ்சிருந்து மருத்துவர்கள் கொடுக்கும் வைத்தியத்தில் வந்து சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத பட்சத்திலும் ஆக்ஸிஜன் சேச்சுரேஷன் ஆக்சிஜன் கொடுத்து இம்ப்ரூவ் ஆகலைனா அந்த டைமில் நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுத்தால் போதும் சிடி ஸ்கேன் வந்து ஸ்டேஜிங் ஆஃப் த டிசீஸ் எந்த அளவுக்கு சிவியர் என்பதை தெரிவித்து கொள்வதற்காக வந்து பேஷண்ட்டுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு எட்டாவது நாளோ சிம்டம்ஸ் வந்து எட்டாவது நாளோ இல்லை அதுக்கு மேலோ எடுத்தாக்க கரெக்டான நமக்கு உண்மையான லங் இன்வால்மெண்ட் எவ்வளோ என்பது நமக்கு தெரிய வரும் அந்த சிடி ஸ்கேனில் ஆக்சுவலி பப்ளிக் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் அதில் என்ன தான் தெரியும் நார்மலாக வந்து நம்ம சிடி ஸ்கேன் வந்து ஒரு பலூனை போன்ற ஒரு ஆர்கன் ஆகும் நம்ம ஒவ்வொருத்தரையும் மூச்சு விடும்போது வந்து குள்ளுக்குள்ளே காற்று உள்ளே போய் காற்று வந்து சிடி ஸ்கேனில் வந்து ஒரு கருப்பு நிறத்தை காட்டும் சிடி ஸ்கேனில் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் சி கொரோனா நோய் மட்டும் இல்லை மற்ற எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இந்த கருப்பாக நடம் வந்து ஒரு மேகம் படந்தார் போல அல்லது காளான் படந்தார் போலையோ வந்து தெரியும் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லங்ஸ் தெரியுது கீழே வலது பக்கம் ஃபைவ் ஓ கிளாக் பொசிஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேகமூட்டம் போல ஒரு சேஞ்ச் தெரியுது இந்த மாதிரி மாற்றங்கள் தான் வந்து முதல் முதலாக வந்து சிடி ஸ்கேனில் வந்து நமக்கு தெரிய வரும் இதே 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 மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்மளால் எக்ஸ்ரேலையும் நம்மளால வந்து காட்ட முடியும் இப்போ இன்னொரு படம் கூட சாம்பிள் பார்க்கலாம் இந்த படங்கள்ல வந்து நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க்கும் போது அப்படிங்கிறீங்க இது இனிஷியல்ல அடுத்த பாதிப்புகள் எப்படி இருக்குங்கிறது அடுத்த படங்களில் பார்க்கலாம் நோய் கூடும்பொழுது பொழுது நோயாளியின் எதிர்ப்பு சக்தி குறைந்திருந்தாலோ அல்லது அவர்களுக்கு தீவிரமான இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்து இருந்தாலோ அடுத்த அடுத்த ஸ்டேஜஸ்க்கு வரும் இது வந்து அடுத்த கட்டமாகவும் இங்கே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏழா செவன் ஓ கிளாக் போர்ஷன்லேயும் எயிட் ஓ கிளாக் போர்ஷன்லேயும் நமக்கு வந்து அந்த மிகமூட்டம் போன்ற ஒரு மாற்றங்கள் தெரிகிறது இதுதான் வந்து ஒரு நோய்க்கான சிடி ஸ்கேனில் லங்க் பாதிக்கப்பட்டதுக்கான அறிகுறியாக நம்ம கண்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எத்தனை நாளில் இந்த மாதிரி பாதிப்பு தெரிகிறது சுமார் ஆறு அல்லது ஏழு நாட்கள் கழித்து அதாவது நம்ம கடிகாரம் நகர்ற மாதிரி நாட்களும் நகர்ற மாதிரி அந்த பொசிஷன் ஆஃப் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து செவன் ஓ கிளாக் அப்படி கிடையாது இந்த முதல்ல காமிச்ச பேஷண்ட்டுக்கு வந்து இடது பக்கம் நுரையீரல் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்தது இது வலது பக்கம் நுரையீரல் இது கிளாக் பொசிஷனுக்கும் டைமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஸோ இப்ப லெஃப்டோ ரைட்டோ லங்ஸ் அது வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும் இந்த இதுல கோவிட்ல இந்த ரேடியாலஜில வந்து மெயினா லங்ஸ் இன்வால்மெண்ட்ங்கிறாங்க லங்க தவிர இந்த நுரையீரலை தவிர வேற எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது வயிற்றில் வரலாம் இரத்த நாளங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் இப்போ ரெண்டாவது வேவில வந்து நம்ம நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து டயரியா நம்ம பார்க்குறோம் வயிற்றுப்போக்கு மயக்கங்கள் வருவது சிலருக்கு மென்டல் கன்ஃபியூஷன் கூட வருது கொஞ்சம் பாதிப்புகளாக ஏற்பட்டு சோடியம் லெவலாக குறைஞ்சி பாதிப்புலாம் ஏற்படுகிறது ரேடியாலஜி துறை மெயினாக வந்து எங்கே தேவைன்னா கொரோனா மாதிரியே மிமிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க உதாரணத்துக்கு இப்போ ரீனல் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இல்ல கார்டியக் ஃபெயிலியரில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கும் இந்த மூச்சுத்தனல் வரும் இந்த காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு மூச்சுத்தண்ணல் வந்துருச்சுன்னா அது உடனே வந்து கொரோனா தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நோயாளிகளுக்கு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருந்து ஆர்டிபிசியாகவும் நார்மலா இருக்கு ஆனாலும் மூச்சுத்தண்ணல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சிடி ஸ்கேன் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது வேறு நோய் உள்ளது கிட்னி ஃபெயிலியர்னால அவங்களுக்கு வந்து நுரையில்லை இதே மாதிரி பாதிப்புகள் வரலாம் இதுதான் முக்கியமாக வந்து பப்ளிக் தெரிஞ்சுக்கணும் லங்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே கொரோனா வர்றதுனால இல்லை மற்ற நோய்கள்னாலேயும் வரலாம் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு ஒரு மருத்துவர் கேட்டால் மட்டுமே நம்ம வந்து சிடி ஸ்கேனுக்காக நம்ம போகணும் நாமளாக போவோம் மூச்சுத்தண்டில் ஏற்படுகிறது உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க கொரோனா மாதிரியே மிமிக் பண்ணுற அதே மாதிரி இருக்கிற சில கண்டிஷன்ஸ் அப்படின்னீங்க இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் அது கூட இந்த இதில் தெரியலாம் இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது இது கோவிடால வந்த பபுள்ஸ் தான் இல்லை கேன்சரால் வந்தது அப்படின்னு அனுபவமும் தொடர்ந்து பல நோயாளிகளை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய அனுபவமும் நோயாளிக்கு இருக்கக்கூடிய மற்ற சிம்டம்ஸ் இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி திணறலோ அல்லது ஃபீவரோ மற்ற உடம்பு வலியோ போன்றவையோ இருக்காது அதற்கான வேறு சிம்டம்ஸ் அவர்களுக்கு இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி போகாம நம்ம நோயாளியுடன் நோயின் தன்மைக்கு தான் முதன்மை கொடுக்க வேண்டுமே தவிர எக்ஸ்ரேயோ நம்ம வந்து சிடி ஸ்கேனையும் வைத்தியம் பார்க்க கூடாது நோயாளிக்கு தான் வைத்தியம் பாக்கணும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு சிடி ஸ்கேன்ல ஒரு ஃபைண்டிங் இருக்கிற உடனே சரி அதுக்காக வைத்தியம் பாக்குங்கிற மாதிரி வந்து நோயாளிகள் வராங்க அப்படி கிடையாது நோயின் தன்மையும் மூச்சு தண்ணல் இருந்தாலோ ஆக்சிஜன்ல சாச்சுரேஷன் குறைஞ்சாலோ அந்த மாதிரி இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கு சரியான புரோட்டோகாலே போட்டு கொடுத்துருக்காங்க கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போகணுமே தவிர நம்ம எக்ஸ்ரேக்காக ஒரு வைத்தியமோ சிடி ஸ்கேனோ ஒரு வைத்தியமோ தவிர்க்கணும் கண்டிப்பா மக்களுக்கு வந்து இன்னும் அவர்னஸ் தர மாதிரி இன்னொரு படம் பார்ப்போம் இந்த இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நோயாளிக்கு நோய் சென்ற பிறகும் ஆல்ரெடி இந்த பேஷண்ட் நல்லா ஆகிட்டார் அவருக்கு திருப்பி எடுத்து ஆர்டிபிசிஆர்ன்ற டெஸ்ட்லாம் நெகட்டிவ் ஆகிடுச்சு அவர் வந்து நல்லபடியாக இருக்கிறாரு அவரோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் இன்னும் நுரையீரலில் இந்த மாற்றங்கள் இருக்கிறது இது ஏன் இந்த படம் வந்து முக்கியம் அப்படின்னாக்க நுரையீரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மறைவதற்கு குறைந்தபட்சம் எட்டு வாரம் ஆகும் ஆகையினால் இது மு புதுசாக வந்த நோயாக பழசாக வந்த நோயான்ற குழப்பங்கள்லாம் வரும் அது தேவையே கிடையாது நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மறைவதற்கு குறைந்தபட்சம் ஆறு வாரங்கள் ஆகும் இப்போ நம்ம ஏதாவது சட்டையில் இதில் ஒரு படையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கரையை வந்து போகிறதுக்கு டைம் ஆகும் பட் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த கரையை வந்து மறையறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால வந்து நம்ம அதுக்காக வைத்தியம் பார்க்கக்கூடாது கண்டிப்பா இப்போ இந்த படத்துல இருந்து சொன்னீங்க ரிசால்வ் ஆயிட்டு வெளியே டிஸ்சார்ஜ் ஆன வரைக்கும் என்ன பாதிப்பு அது எவ்வளவு டிலேடா வருதுன்னு இப்போ ஒருத்தருக்கு கொரோனாவால பாதிக்கப்பட்டுட்டாரு அவரு வந்து லங் இன்வால்மெண்ட் இருக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு எப்போ அந்த இயல்பு நிலைக்கு அந்த நுரையீரல் வந்து திரும்பிடுமா எவ்வளவு காலம் எடுக்கும் இது வந்து நம்ம தொடர் அனாலிசிஸில் தான் நம்ம வந்து சொல்லணும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா அவர்களுக்கு அந்த ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆன பிறகு டூ வீக்ஸில் அவங்க வந்து நியர் நார்மல் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டிக்கு வந்துடுறாங்க நமக்கு ஸ்கேன்லேயும் மற்ற மாற்றங்களும் வர்றதுக்கு பல நாட்கள் ஆகலாம் தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று வாரத்தில் வந்து நியர் நார்மல் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி வந்துடுது பழையபடி அவங்களால அந்த நார்மல் இயல்பான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடுறாங்க இயல்பான ஆக்டிவிட்டிஸ் வந்துடுறாங்க இப்போ வந்து சிலர் வந்து இன்னும் ரொம்ப பயப்படுறாங்க ஒரு முறை கொரோனா வந்துடுதுன்னா என் நுரையீரல் பாதிப்பு பெர்மனன்ட் ஆகிடுமோ அதில் ஏதாவது நமக்கு நாட்பட நாட்பட தான் தெரிய வரும் அது எத்தனை சதவீத மக்களுக்கு லங் ஃபைப்ரோசிஸ் வரும் அல்லது லங்கில் வந்து பர்மனண்ட் சேஞ்சஸ் வருங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியல நம்ம ஃபாலோ பண்ணுற வரைக்கும் வந்து நான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்புக்கு நார்மலுக்கு வந்துடுறாங்க லங்ல சேஞ்சஸ் சிடி ஸ்கேன்ல இப்ப நாங்க ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு அவங்க திருப்பி ரொம்ப பீதி அடைஞ்சதுனால ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஏழு மாசம் எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு பழைய மாற்றங்கள்லாம் மறைஞ்சிடுது இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்களோட ரெக்கவரி ரேட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்றேங்க இப்போ இன்னொன்னு என்னன்னா எக்ஸ்ட்ரா எடுத்த உடனே பத்து பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட் இருபது பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட் முப்பது பர்சன்ட்ங்கிறாங்க அது என்னங்கிறது மக்களுக்கு ஒரு புரிதலே இல்லாத மாதிரி இருக்கு அத பத்தி சொல்லல அது வந்து அதுதான் நான் முதலே சொன்னேன் அது வந்து அதை பற்றி மக்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய கிளினிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அவங்க எவ்வளோ டயர்டாக இருக்காங்களா அவங்களோட ஆக்ஸிஜன் சாச்சுரேஷன் குறையுதா ப்ளட் பேராமீட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா குளுக்கோஸ் லெவல்லாம் குறையுதா மற்ற மாற்றங்கள் இருக்காங்கிறதான் பார்க்கணுமே தவிர இது இருபத்தஞ்சு பர்சன்ட்டாக எழுபத்தஞ்சு பர்சன்ட்டான்பது நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை சொல்வதற்காக இல்லை டாக்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறது பெஞ்ச் மார்க்கை தவிர வந்து இது ரெக்கவரி ரேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இதில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா அதிகமான பாதிப்புள்ளவர்கள் கண்டிப்பாக தீவிரமான கண்காணிப்பில் இருக்கணுங்கிறது ஒன்று தான் சொல்லணுமே தவிர பத்து பர்சன்ட் இருக்குது அதனால் நான் உடனே ரெடி ஆகிடுவேன் எண்பது பர்சன்ட் இருக்குது மோசமாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது அது வந்து நம்ம பார்க்குற தேதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதோ அது மாதிரி மாற்றங்கள் வரும் ஸோ தயவு செய்து நோயாளிகள் வந்து இந்த பர்சன்டேஜோ எனக்கு எழுபது இருக்குது எனக்கு முப்பது இருக்குது நாற்பது இருக்குது என்பதை பற்றி அடைய வேண்டாம் அது வந்து மருத்துவர்கள் அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவர்களுக்கான இண்டிகேஷன் அது இவ்வளோ எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணுங்கிற ப்ரோட்டோகாலுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் தானே தவிர நோயாளிக்கு இதை வச்சு ரொம்ப பீதி அடைய வேணாம்னு நான் தெரிவிச்சேன் நிச்சயமா இது ரொம்ப அழகான பாயிண்ட் ஏன்னா இப்போ குறைகுடம் தழும்புங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இதுதான் மெடிக்கல் இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் படிச்சுட்டு அவங்கவுங்க வந்து டாக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுற ஒரு சினாரியோவும் இப்போ இருக்கிற பேண்டமிக்கில் ஓடிட்டு இருக்கு இதில் வந்து மருத்துவரோட அணுகுமுறையில் தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ கோவிட் வந்து ரிசால்வ் ஆனவங்க ஃபாலோ அப் அப்படிங்கிற மருத்துவரை வந்து மீண்டும் அவங்க போய் சந்தித்து எப்போ வந்து இந்த சிடி ஸ்கேன் மாதிரி திங்ஸ் எடுக்கலாம் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன் வந்து ரிப்பீட் சிடி ஸ்கேன் தேவையற்றது மீண்டும் அவர்களுக்கு வேறு ஏதேனும் சிம்டம்ஸ் இருந்தாலோ காஃப் குறையவே இல்லை இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று மருத்துவர் சந்தேகப்பட்டாலோ மருத்துவரோட அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேட்கணுமே தவிர சரி நமக்கு ஆறு வாரம் ஆகிடுச்சு நம்ம நல்லா ஆகிட்டோம் எதுக்கும் லங்ஸ்லேருந்து போயிடுச்சான்னு பார்க்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தேவையில்லை ரிப்பீட் சிடி ஸ்கேன் என்பது மருத்துவர்கள் பேஷண்ட்டோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகலை இல்லை அவங்களுக்கு வேறு எதாவது சிம்டம்ஸ் இருக்குது வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குது என்று கவலைப்பட்டாலும் அப்போ தான் நம்ம வந்து ரெண்டாவது ரிப்பீட் சிடி ஸ்கேன் தேவை நானித்தரமாக சொல்கிறீங்க ரிப்பீட் சிடி ஸ்கேன் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்கும் போது அதுலேருந்து தெரியுது ஏதோ பாதகம் இருக்குது பாதிப்பு வரப்போகுது என்னென்ன பாதிப்பு சிடி ஸ்கேன் அடிக்கடி எடுக்கிறதுனால வரும் சி அதாவது வந்து பெனிஃபிட் ஹார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிடி ஸ்கேன் நோய் கண்டறிதலுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன் நான் கொரோனா காலம் சொல்ல பொதுவாகவே சிடி ஸ்கேன் வந்து ஒரு நோய் கண்டறிதலுக்கு தேவை தான் ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து ரேடியேஷன் ரிஸ்க் இருக்கிறது இந்த ரேடியேஷன் ரிஸ்க்கை நாங்கள் வந்து எப்படி வந்து ஈக்குவலன் அண்ட் பண்ணுவோன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க வெயிலில் சுற்றுறான்னு வைங்க நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பல பொருள்கள்லேருந்து வரலாம் இப்போ லைட்லேருந்து இருந்து வரலாம் செல்ஃபோன்லேருந்து ரேடியேஷன் வரலாம் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் வரலாம் அந்த மாதிரி வர பேக்ரவுண்ட் ரேடியேஷனோட ஈக்குவலண்ட் பண்ணுறோம் அதாவது பயாலாஜிக்கல் ஈக்குவலன்ட் சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸ்ரேவோட பயாலாஜிக்கல் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு நாள் வெயில் வெளியில் சுற்றினா அளவுக்கு நமக்கு ரேடியேஷன் நம்ம உடம்பு வாங்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ரேலேருந்து வரும் இப்போது நம்ம வந்து கொரோனாக்காக எடுத்துக்கக்கூடிய சிடி ஸ்கேனில் நம்ம நிறைய வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அதாவது வந்து ஸ்க்ரீனிங் சிட்டி என்பதற்காக அதனுடைய ரேடியேஷன் டோஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சி வச்சு புள்ளி ஐந்து சீவர் அப்படிங்கிற ஒரு அளவு வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேஷண்ட் எடுக்கும்போது நமக்கு ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ சீவர் அவங்களுக்கு வருதுங்கிறது தெரியுது இது வந்து ஒரு சிடி ஸ்கேனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா சுமார் மூன்று மாதம் நம்ம பேக் டோன் ரேடியேஷனில் சுற்றுறதுனால் ஏற்படக்கூடிய ரேடியேஷன் ஈக்குவலண்ட்டாக வரும் இது வந்து பொதுவாக இப்போ நான் கொரோனா கால சொல்கிறேன் பட் மற்ற எல்லா டைம்லையுமே கூட தேவை இல்லாமல் ஒரு லேசான தலைவலிக்கனால் கூட சிடி ஸ்கேன் ஸ்கேன்பதெல்லாம் போவதை தவிர்க்கணும் ஏன்னு சொன்னாக்க த ரிஸ்க் ஃப்ரம் சிடி ஸ்கேன் இஸ் தேர் இல்லாமல் இல்லை ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் இருக்குது அப்போ நம்ம ரோடு டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால எப்படி நம்ம ரோட்டில் போனால் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆனால் வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி வந்து ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ஃப்ரம் சிடி ஸ்கேன் கண்டிப்பாக இருக்குது அதனால் தவிர்ப்பது நல்லது இப்போ வந்து சிடி ஸ்கேன் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்க தன்னா எடுத்து பார்த்துக்க வேண்டாம் ஒரு மாடலுக்கு இன்னொரு பேஷண்ட்டோட சிடி ஸ்கேனும் டிஸ்பிளே பண்ண போறோம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு பேஷண்ட்டோட சிடி ஸ்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த சிடி ஸ்கேன் வந்து போறாங்க சிடி ஸ்கேன் இல்லாம இப்போ எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நார்மலா பப்ளிகுக்கு தெரியறது அது எப்படிப்பட்ட வித்தியாசம் சிடி ஸ்கேனுக்கும் செஸ்ட் எக்ஸ்ரேக்கும் சிடி ஸ்கேன் வந்து ரெடிமேட் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அது உடனடியாக யார் பார்த்தாலும் இப்போ நம்ம உங்களுக்கே ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து அது மேகமூட்ட மாதிரி இருக்குங்கிறத காமிச்சேன் எக்ஸ்ரேல வந்து அது வந்து அதுக்காக நிபுணர்களால் தான் அந்த மாற்றங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியுங்கிறதுனால தான் எல்லோரும் வந்து அது தவிர்க்கணுன்னு யோசிக்கிறாங்க பட் எக்ஸ்ரே டெஃபினெட்லி இஸ் அ குட் டூல் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்கார் அவருக்கு ஆக்ஸிஜன் சப்ளை போயிட்டுருக்கு கையில் குளுக்கோஸ் போயிட்டுருக்கு ட்ரிப் எல்லாம் போயிட்டுருக்கு அவருக்கு மூச்சு தருணம் இருக்குது அவரை அங்கிருந்து கொண்டு போய் ஒரு சிடி ஸ்கேன் உள்ள மிஷின் கொண்டு போய் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பெட் சைட்லேயே நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ காமனாக வந்து தொடர்ந்து நம்ம வென்டிலேட்டர் சிகிச்சை ஹை ஆக்ஸிஜன் எல்லாம் கொடுக்கும்போது அப்பொழுதும் அவர்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகலைன்னா வேறு எதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு எக்ஸ்ரே வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூல் மற்ற நோய்களை ப்ளூரோ நீர் கோர்த்து இருக்குதா மற்ற மாதிரி ஐட்டங்களையும் நம்ம வந்து எக்ஸ்ரேல கண்டுபிடிக்கலாம் அப்போ எக்ஸ்ரே வந்து ஒவ்வொரு அளவுக்கு போதுமான இது அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எக்ஸ்ரேலையே நம்ம வந்து எந்த அளவுக்கு லங் பாதிப்பு இருக்குங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும் இன்னொன்று வந்து எக்ஸ்ரே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் இப்போ வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சாலும் இப்போ வந்து ஆறு மருத்துவமனைக்கு போய் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸ்ரேயோட காஸ்ட்டுக்கும் சிடி ஸ்கேனோட காஸ்ட்டுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் ஏற்படுது அது கருவியின் பயன்பாட்டை பொறுத்தும் உள்ளது அது கருவியோட மேக்கு மேனுஃபேக்சரு அதனுடைய எந்த அளவுக்கு துல்லியமான கருவிங்கிறதுனால தான் வந்து நமக்கு அந்த காஸ்ட்டு வித்தியாசமெலாம் வருது எக்ஸ்ரே டெஃபினெட்லி இஸ் சீப்பரு அண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது சின்ன சின்ன ஊரில் கூட நம்மளால் வந்து எக்ஸ்ரே வந்து எடுக்கவும் முடியும் அது பராமரிப்பு காஸ்ட்டு கம்மிங்கிறதுனால வந்து எக்ஸ்ரேவோட காஸ்ட் டெஃபினெட்லி வந்து இட் இஸ் சீப்பர் அதனால் எக்ஸ்ரே வந்து இட் இஸ் ப்ரிஃபரபிள் இஃப் தெர் இஸ் அ டவுட் அண்ட் வேர் சிடி இஸ் நாட் அவைலபிள் அண்ட் எக்ஸ்ரே டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ரே வந்து சீட்டியோட அந்த மாதிரி அனுபவமிக்க உள்ளவர்கள் பார்த்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களால் வந்து சிட்டியில் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதே மாற்றங்கள் எக்ஸ்ரேல உங்களால் சொல்லக்கூடிய தன்மை உள்ளது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் இப்போ வந்து அவருக்கு கோவிட் வந்துருச்சு அவருக்கு வந்து ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணுற ஹேபிட் இருக்குது அவர் வந்து இப்போ கேட்டார் எனக்கு கோவிட் வந்துருச்சு என் லங்ஸ் வந்து பெட்டராக இருக்காங்கிற டவுட் எனக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ இயர்லி செக்அப் பண்ணும் போது லங்ஸுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெஸ்ட் பண்ணி பண்ணி அது நல்லா இருக்குன்னு என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்கு நிறைய வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டே இருக்குது இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் தூரம் சிக்ஸ் மீட்டர்ஸ் நடந்து பார்த்துட்டு போகிறதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிற மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குது எவ்வளோ நேரம் மூச்சை உள்ளே அடக்க வைக்க முடியுது எவ்வளோ நேரம் பலூன் ஊதிய எத்தனை பலூன் உடைக்கலாம் அந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டே நமக்கு இருக்குது நம்மளால் இப்போ வந்து பத்து பலூன் வேகமாக ஊத முடியுன்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கணும் இதுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எக்ஸ்ரேவோ சிடி ஸ்கேனோ தேவையில்லை இதில் வீட்லேயே பண்ணி பார்க்குற மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் நேர்களுக்காக சொல்லுங்களேன் பலூன் ஊதுதல் இல்லைன்னா ஒரு பாலை வந்து இந்த ட்ரிபிள் பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது கேட்டிங்கன்னா ஒரு பாலை வந்து முதல் சேம்பர்லேருந்து ரெண்டாவது சாம்பருக்கு தள்ளுறது ஊதி 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 தள்ளுற மாதிரி இருக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து சின்ன வயசுல வந்து விளையாட்டுத்தன்மை அந்த பபுள் ஊதுவாங்கல்ல நிறைய வந்து சோப் வாட்டர் பபிள் ஊதுற மாதிரி அது வந்து நம்மளால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுது அது மாதிரி செய்யலாம் இல்லைனா ஒரு உறிஞ்சு தண்ணி எடுத்து ஒரு பாட்டிலிருந்து இன்னொரு பாட்டில் விடலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப சில்லியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு மூச்சு பயிற்சியாகவும் இருக்கும் ஒரு நமக்கு ஒரு டைவர்ஷனாகவும் இருக்கும் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் லங் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அது அளவுகோல் இருக்கும் இல்லையா இவ்வளோ ஊதி பாலை நான் தள்ளி விட்டேன்னா நான் நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அளவுகோல் இருக்கும் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட முதல்ல இருந்த கெப்பாசிட்டிக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணணும் இப்போ போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னால் மூணு செகண்ட்லேயே வந்து மூணு பாலே வந்து தள்ள முடிஞ்சது அப்படின்னா இப்போ எனக்கு கொரோனா வந்த பிறகு அந்த வேகமாக தள்ள முடியாது எப்போது ஒரு ஆறு மாதங்க அதே பழைய ஆறு மாதத்துக்கு லெவல் வருதோ அப்போ வந்து என்னோடய லங் இன்ஃபெக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொன்று நான் சொன்ன பலூன் ஊதுறதுங்கிறது சொன்னேன் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு மேலே உங்களால் காற்று நிரப்புற மாதிரி ஊத முடிஞ்சாலும் உங்களோட லங் எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் வாட்ஸ்அப்பில் கூட வந்து நிறையா நம்மளாமல் என்னன்னு தெரியல ஒரு இமேஜ் மாதிரி காமிச்சு இவ்வளோ நிமிஷத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணுங்க இவ்வளோ நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்களே அதெல்லாம் அது அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் கிடையாது அது அவங்கவுங்களா வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எத்தனை செகண்ட் நம்மளால ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அது வந்து எந்த விதமான ஸ்டாண்டர்டைஸ்டு இதுவும் கிடையாது நமக்கு அது இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் நம்ம வந்து அதை பார்த்ததுனால செஞ்சு நம்மளுடைய மூச்சு பயிற்சி இம்ப்ரூவ் பண்ணுவோம் என்கரேஜ் பண்ணுவோங்கிறதுக்கான டாக்டிக்ஸ் டேக்டிக்ஸ் தவிர அது வந்து இவ்வளோ இவ்வளோ செகண்ட் ஹோல்ட் பண்ணால் நார்மலு அந்த அந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க வந்து கரெக்டாக அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் தான் இப்போ வந்து நம்மளே நம்ம ப்ரீதிங் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நிமிஷம் ஹோல்ட் பண்ணலாம் எவ்வளோ நிமிஷம் எக்ஸைல் பண்ணலாம் டுவெல் செகண்ட்ஸ் நார்மலா நார்மலா நல்ல ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டு டுவெண்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணி நம்மளே நம்மள அசஸ் பண்ணிக்கலாம் அசஸ் பண்ணிக்கலாம் இப்போ என் பிரீதிங்க நான் இம்ப்ரூவ் பண்ணனும் ஆக்ஸிஜன் சேச்சுரேஷனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி என் லங்காக ஹெல்த்தியாக வச்சுக்க என்னென்ன காரியம்லாம் நான் செய்யலாம் இப்போ மெயினாக நம்ம வந்து என்ன செய்யணும்னா ப்ரோன் பொசிஷனில் படுக்க சொல்கிறதே ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் குப்பரை படு குப்பரை படுக்கிறது குப்பரை படுக்கும்போதே வந்து ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம பேஷண்ட்ஸ்க்கே கூட வார்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு லிட்டர் ஆக்சிஜன் பெர்மினென்ட் தேவையாக இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் செஞ்சாக்கா அவங்களுக்கு லங்க் எக்ஸ்பென்ஷன் வருங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அது அது மாதிரி செய்யலாம் திருப்பி ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி நல்ல மூச்சை இழுத்தி அடக்கிறது பலூன் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நாலஞ்சு ஸ்டெப் ஏறி நம்மளால் எத்தனை ஸ்டெப் ஏற முடியுதுங்கிறது பார்க்கறது ஹெல்த்தியா இருந்தால் இப்போ காம்பளிகேஷன்ல இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க லங் இன்ஃபெக்ஷன் பிளாக் ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் வருதுங்கிறாங்க பிளாக் ஃபங்கஸ் வந்து இது வரைக்கும் நம்ம கேஸ் இன்னும் நம்ம ரிப்போர்ட் ஆகல அது வந்து லங்கில் வராது அது குறிப்பாக வந்து நம்மளுடைய சைனசஸ்ன்னு சொல்கிறது மூச்சு மூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்லேயும் கண்ணுக்கு பின்னாடியும் இல்லை மூளைக்கோ தான் பாதிக்கிற மாதிரி வருது நமக்கு ராஜீவ்காந்தி ஜிஹெச்சில் இது வரைக்கும் நம்ம டாக்குமெண்டடாக பார்த்த மாதிரி எதுவும் கேசஸ் இல்லை இப்போது மேக்சுலரி சைனசைட்டிஸ் இருக்காங்க ஒரு பேஷண்ட்டு அதாவது இந்த இடத்துல இருக்கிற சைனஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா அந்த பாதிப்பு அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுமா அந்த வைரஸ் வந்து கோவிட் வைரஸ் இப்போ வந்து அதிகமாக வந்து லங்கில் தான் உட்காருது நுரையீரலில் தான் உட்காருதுன்னு இப்போ தெரியும் அந்த மாதிரி சைனஸ்லலாம் அது போய் உட்காருமா ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை சைனஸில் வர்றது வந்து இந்த அவங்களுக்கு வேறு பல காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் சைனசைட்டிஸ் வருது அவங்களுக்கு ஸ்டீராய்டு எடுக்கிறதுனாலையோ இல்லைனா ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்து இருக்கிறதுனால அவங்களோட இம்யூனிட்டி பவர் குறைஞ்சதுனாலே தான் இந்த சைனசைட்டஸ்லாம் வருது சைனஸில் வந்து கோவிட் வைரஸ் உட்கார்ந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் எதுவும் இல்லை இப்போ இறுதியாக நேர்களுக்கு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் என்னென்ன மாதிரி திங்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷராக நம்ம செஞ்சால் இந்த கோவிட் இந்த கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தப்பிக்கலாம் அனைவரும் கூறின மாதிரி அகெயின் மூணே மூணே விஷயந்தான் மாஸ்க் அணியுங்கள் மாஸ்க் அணியுங்கள் மாஸ்க் அணியுங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் எங்கே போனாலும் கைகளை சுத்தமாக அப்பப்போ கழுவிக்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து வெளியில் போகிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து பி பாசிட்டிவ் இதை வந்து எதுவுமே நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க வேணாம் இதை வந்து நம்மளுடைய எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கிட்டு மற்ற பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவாக இருப்போம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒருத்தர் நல்லா உழைச்சோன்னா கண்டிப்பாக கொரோனா வந்து இந்தியா விட்டு நம்மளால் போக்க முடியும் நம்ம வந்து மாஸ்க் அணிதலில் வந்து கொஞ்சம் கூட வந்து தயக்கமே காட்டக்கூடாது கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் நேயர்களுக்கு என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் தயவு செய்து மார்க் கணியதை விடாதீர்கள் அடுத்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்ல வந்து நெகட்டிவாக வந்தாலும் இப்போ ப்ரீவியஸாக வந்து சிடி ஸ்கேனில் வந்து இன்வால்வ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரீட்மெண்ட்டு கூட முக்கியமான ஒரு ப்ரோட்டோக்காலாக இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்டிபிசிஆர் எல்லா பேஷண்ட்டுக்கும் பாசிட்டிவாக வராததுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து சாம்பிளிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப இதுவாக இருந்ததுனால நம்மளால டிரெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் நமக்கு அந்த லங் சேஞ்சஸ் வந்து வரதுனால இப்போ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாக இருந்தும் சிம்டம்ஸ் ரொம்ப அதே மாதிரி இருந்தது ஃபீவர் மயாலஜியெல்லாம் இருந்தது சாக்சிஜன் கம்மியாக இருக்குது டாக்டர் ஸ்டில் சஸ்பெக்ட் பண்ணுறாருனா நம்ம வந்து சிடி ஸ்கேனில் எடுக்கலாம் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சிடி பாசிட்டிவ்ங்கிற கேசஸ் பார்க்க தான் பார்க்குறோம் ஆனால் அதனுடைய சதவீதம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ பேஷண்ட் வந்து பெட்ரிடனாக இருக்காங்க கொஞ்சம் அன்கான்சியஸ் அதாவது சுயநினைவு இழந்தவங்களா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டும் இந்த மாதிரி சிடி ஸ்கேனுக்கே எடுத்துகிட்டு போகலாமா அவங்களுக்கு பெட் எக்ஸ்ரே வில் பி த பெஸ்ட் ஆன்சர் நேரடியாக நோயாளிக்கிட்டே நம்ம கூட்டிகிட்டு போய் இப்போ வந்து மொபைல் எக்ஸ்ரே மிஷின்ஸ்லாம் இருக்குது நம்ம எக்ஸ்ரேவை எடுத்து எக்ஸ்ரேவில் பார்த்துக்கணும் இதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் செய்கிறதோடு ஏன்னா அந்த எடுத்துகிட்டு போகிறது எக்ஸ்போஷர் டிஃபிகல்ட்டஸும் இருக்கிறதுனால பெட் எக்ஸ்ரே வில் பி அ குட் ஆன்சர் இப்போ வந்து பெட் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட மொபைலைஸ் பண்ணிட்டு சிடி ஸ்கேன்காக அவங்களை அலைக்கழிக்க விடுறதை விட பெட்லயே வந்து செஸ்ட் எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் அது கூட வந்து உங்களுக்கு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸோ ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் பட் இருந்தும் நம்ம சஸ்பெக்ட் பண்றோம்னு எடுத்தா போதும் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லயே அதுக்கு ஈக்குவலண்டாக இவருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியறதுக்கான நிறைய இன்டைரக்ட் மார்க்கர்ஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயுமே இருக்கு இறுதி நிமிடத்துக்கு நீங்கள் அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அதில் என்னென்னலாம் தெரியுங்கிறத உடனைவாக நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததுக்கான மாற்றங்கள் தெரியலாம் எந்த அளவுக்கு வெள்ளை அணுக்கள் கூடியிருக்கோ இல்லை குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தெரியலாம் இதான் அந்த சிபிசி டெஸ்ட்டுங்கிறத இதில் சொல்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி எந்த உள்ளது சிஆர்பின்ற டெஸ்ட்டு அப்புறம் வந்து ரத்தம் உறைதலுக்கான டெஸ்ட்டு டிடைமர்ன்ற டெஸ்ட்டு இந்த மாதிரி பல ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டேவில் நமக்கு பேஷண்ட்ஸுக்கு வேறு எதுவும் சிம்டம்ஸ் சரியாகலை அப்படின்னா டாக்டர்ஸ் அவங்க வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் வந்து அதை முடிவு பண்ணி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வந்து நீங்கள் இந்த ரேடியாலஜி ஃபீல்டில் வந்து சர்வீஸ் இருக்கீங்க இன்னும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கீங்க உங்கள் இருந்து பப்ளிக் கிட்ட ஒரு நல்ல அவேர்னஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நிகழ்ச்சி வந்து எங்களுக்காக சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி நேர்களை பீதியோடு நம்ம இந்த கொரோனா இரண்டாவது அலையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி அதுவும் நீங்கள் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்த அந்த சிடி ஸ்கேன் செஸ்ட் எக்ஸ்ரே பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அளிச்சோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு மக்கள் மீது நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்